हाय फ्रेंड्स वेलकम टू महिमा किचन इनिक नम्ब किचन ला ओर किलो चिकन बिरयानी एप्डी सेयदन पाक्क पोरोम इदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्नन्नु पात्तु वंदिरलाम वांगा பட்டை நாலு துண்டு லவங்கம் எட்டு எடுத்துக்கோங்க ஏலக்காய் அஞ்சு அன்னாசிப்பூ ஒன்று அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு தக்காளி இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தயிர் 200 ml இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 6 டேபிள் ஸ்பூன் 75 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் 4 லெமன் 1 புதினா 1/2 கப் கொத்தமல்லி 1/2 கப் எண்ணெய் 150 ml கல்லுப்பு தேவையான அளவு 1 கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா 3 தடவை அலசிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க நெய் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கனில் 1-2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வந்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பூ இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உடனே வந்து கட் பண்ணி வச்சுருக்க 5 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்குறப்போ நமக்கு சீக்கிரமாக பிரியாணி கெட்டு போகாது நல்ல கலரும் கிடைக்கும் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது 5 செகண்ட்ஸ் வதங்கினதும் இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் சிம்மில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு அடியெலாம் பிடிக்காத அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள்
பாருங்க நமக்கு சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துரும் அந்த அளவுக்கு இது நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆகற அளவுக்கு நல்லா வதங்கிரணும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா நமக்கு குழஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம இந்த மசாலாவை எந்த அளவுக்கு வதக்குறோம்ன்றதுல தான் பிரியாணியோட டேஸ்டே இருக்கு சோ நல்லா சிம்ல வச்சு மெல்லமா இத எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேர்த்த மசாலாவோட நல்லா மர்ஜ் ஆகி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ இதல ஊற வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் கடையில் நீங்கள் சிக்கன் வாங்குறப்போ பிரியாணிக்குன்னு சொல்லி வாங்குங்க ஏன்னா அந்த பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு சாதம் வெந்து வரப்போ சிக்கனும் நல்லா கரெக்டாக வெந்து ஜூசினஸ் இருக்கும் எப்பவும் வாங்குற மாதிரி நார்மல் பீசஸ் வந்து போட்டு செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிட்டு ரப்பர் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது ஒரு சின்ன டிப் போய் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்குனா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இந்த கப்பில் வந்து எனக்கு 1 கிலோ அரிசி 6 டம்ளர் வந்துச்சு நான் இப்போ அதனால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 9 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதில் 9 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோட ஒரு எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட 2 ட்ராப்ஸ் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக 2 ட்ராப்ஸு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி மேலே வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சென்டரில் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு எப்போவுமே வந்து உங்களுக்கு கரெக்டான அளவுலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாதம் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது மேலே வச்சுக்கிறேன் வெயிட்காக இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் 25 நிமிஷம் வேகட்டும் இப்போது 25 நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நீள நீளமாக வந்திருக்கு அழகாக வெந்து இப்போ இதோட 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே விடலாம் நமக்கு அந்த நெய் ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி கரெக்டாக இருக்கும் இப்போ 5 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்
மறக்காமல் மஹிமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.